Hi friends, in this video, we will see how to make palrova. We will make 3 products. Sugar, pal powder, pal. We will make it in the middle of the day. So, how to make palrova? I will make full cream milk. This is 1 cup. Pal 1 cup. அடி ரணமான பாத்திரத்துல ஒரு டம்ளர் பால் எடுத்து ஃபர்ஸ்ட் நல்லா காய வச்சிட்டேன். ஒரு அளவுக்கு கொதிச்சு வர டைம்ல நம்ம வந்து பால் பவுடர் வந்து ஆட் பண்ணலாம். பால் மெஷர் பண்ண சேம் கப்லயே நான் வந்து பால் பவுடர் எடுத்துட்டேன். சோ 1:3ன்ற மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு டம்ளர் பாலுக்கு நம்ம வந்து 3 டம்ளர் பால் பவுடர் போடணும். பால் கொதிச்சு வந்துருச்சு. So, நம்ம வந்து ஸ்டவ்வை மீடியம் फ्लेம் ஆக்கிட்டு பால் பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். பால் பவுடர் ஆட் பண்ணும் பொழுது ஒட்டிட்டு அப்படியே நம்ம ஆட் பண்ண கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணனும். ஏன்னா வந்து திரிதிரியா வந்துடும். ப்ளஸ் ட்ரை விடாம கிளறிட்டே இருக்கணும். ஸ்டவ் வந்து எப்பவுமே லோ फ्लेம்ல வெச்சுக்கணும். பால் மட்டும் வெச்சு நம்ம பால் ரோபா செய்ய ட்ரை பண்ணோம்னா நீங்க வந்து 1 hour ல இருந்து 2 hours வரைக்கும் டைம் ஸ்பென் பண்ணனும். பட் இந்த மாதிரி பால் ப்ளஸ் பால் பவுடர் ரெண்டும் mix பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 1/2 hourல உங்களுக்கு டேஸ்டியான பால் ரோபா சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு கப் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கப் ஆட் பண்ணலாம். இதுவும் சேமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணனும். ப்ளஸ் கை விடாம கிளறிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு டேஸ்டியான பால் ரோவா கிடைக்கும். பால் பவுடர் நீங்க மெஷர் பண்ணும்போது கரெக்ட்டா 3 டம்ளர் தான் வந்து மெஷர் பண்ணனும். 1 கப் பாலுக்கு பால் பவுடர் வந்து கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கு வந்து பால் ரோவா ஸ்டிக்கி ஆயிடும். சாப்பிறதுக்கு வந்து நல்லா இருக்காது. இந்த பால் ரோவா நீங்க வந்து 1 வீக் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல வெச்சு சாப்பிடலாம். கெட்டு போகாது. நல்லா இருக்கும். ஃப்ளேம் வந்து எப்பொழுதே லோலயே வெச்சிட்டேன். கொஞ்சம் அதிகமானாலும் உங்களுக்கு வந்து அடி பிடிச்ச மாதிரி ஆயிடும் பால் ரோவா. ஸோ கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம வந்து 3 டம்ளரும் ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சுகர். சுகர் வந்து சேம் கப்பில் 1 கப் நம்ம ஆட் பண்ணணும். பால் பவுடர் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து நல்லா திக்காக இருக்கும். பட் சுகர் நீங்கள் 1 கப் ஆட் பண்ணி கிளறி விட்ட உடனே கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஸோ பால் ரோவோட டெக்ஸ்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க. ஸோ இப்போ நல்லா லூஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏலக்காய் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் இது ஆட் பண்ணலைனாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக தான் இருக்கும். அவ்வளவுதான். 1/2 hourல நம்மளுக்கு சூப்பரான பால் ரோவா வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நீங்க ஏதாவது ஒரு பாக்ஸ் எடுத்துக்கலாம். ஏர் டைட் கண்டெய்னர் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து கீ வந்து கோட் பண்ணிக்கிங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் கீ எடுத்து நல்லா கோட் பண்ணியாச்சு. ஸோ இது எதுக்கு நம்ம கோட் பண்ணுறோன்னா அப்போ தான் ஒவ்வொரு டேபிள்ஸ்பூன் நம்ம வந்து பால் ரோவா எடுக்கும் பொழுதும் இந்த கீயோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பால் ரோவா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போது நான் வந்து பாதாம் ஒரு 10 பாதாம் வந்து ஸ்லைஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் மேலே. சிம்பிளான மெத்தடில் நம்மளுக்கு டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்டில் த எண்ட். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன்.